ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அறிமுகம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, ஜூபிலி ஆண்டிலே ஜூலை 19 தேதி இன்று கனவின் புனித சூசையப்பர் நவநாள் அன்னதானம். இன்றைய காலை கனவின் புனித சூசையப்பர் நவநாள் நற்கருணை ஆராதனை, குணமளிக்கும் ஆராதனை, நவநாள் ஜபம், குணமளிக்கும் திருப்பலி தந்தை ஆல்பர்ட் அவர்களால் அருமையாக நடத்தப்பட இருக்கிறது. காலை 9 வழிபாடுகள் அறிமளம் திருத்தலத்திலே தொடங்கும் என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லும் செய்தி என்ன? யோனாவை விட பெரியவர் இயேசு, சாலமோனை விட பெரியவர் இயேசு. யோனாவின் மறையுறையை, மனமாற்றத்துக்கான அழைப்பை ஏற்று நினைவே மக்கள் மனமாறினார்கள். சாலமோனுடைய ஞானத்தையும் அறிவையும் செல்வத்தையும் அவனுடைய மேன்மையையும் கேள்விப்பட்ட சேபா நாட்டு அரசி 1400 கிலோமீட்டர் தொலைவை கடந்து வந்து அவனோடு 6 தங்கி அவனை பற்றி கேள்விப்பட்டதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். 1 Kings 10:6-7 உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றில் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உமது ஞானமும் செல்வம் மிகுதியாய் இருக்கின்றன என்று அந்த சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை கண்டு வியப்புறுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, திருப்பாடல் ஆசிரியர் 42 சங்கீதத்தில் 1-2 இப்படி நாம் வாசிக்கிறோம். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல், கடவுளே என் நெஞ்சம் உமக்காய் ஏங்கி தவிக்கிறது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள கடவுளின் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன் என்று சங்கீத ஆசிரியர் கூறுகிறார். இன்றைய உலகத்தில் வாழ்கிற நாம் கடவுளுடைய மேன்மையை அறியாமலே இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றும், நமக்கு இருக்கின்ற ஒவ்வொன்றும், நம் குடும்பம், நம் பிள்ளைகள், நாம் பெற்ற எல்லா அருள்வரங்களும் கடவுள் செய்த வல்லமையான செயல்கள். கடவுளிடமிருந்து பெறாத எதுவும் நம்மிடம் இல்லை. ஆக கடவுளுடைய அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை, அவர் செய்கின்ற அறங்குறிகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த நிலையில் இருப்பது இறைவனுடைய அருளால் தான் என்று புனித பவுலடியார் சொல்வது போல, நாம் இன்றைக்கு இருப்பது, இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்பு நாம் இன்னும் உயிரோடு இருப்பது, பாதிக்கப்படாமல் இருப்பது, பசியில்லாமல் உண்டு கொண்டிருப்பது, நம் குடும்பம் பாதுகாப்பாக இருப்பது, நம்முடைய உறவுகளை இழந்திருந்தாலும், உடமைகளை இழந்திருந்தாலும் இன்னும் நமக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கையாக இருப்பது கடவுள் ஒருவரே, இயேசு ஆண்டவர் ஒருவரே என்று நாம் நம்பவில்லா என்றால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாகிவிடும். எசையா புத்தகம் 59:1 மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை ஒன்றும் குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது ஒன்றும் மந்தமாகிவிடவில்லை என்று எசையா சொல்லுகிறார். நம்பிக்கையோடு நாம் அவர் மீது நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை வைக்காத, அவரில் நம்பிக்கை வைப்பதற்கு அறிகுறிகளை கேட்டவர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க அறிகுறிகளை கண்டால்தான் விசுவாசிப்பேன் என்று அடம்பிடித்தவர்கள், ஆண்டவர் செய்த 1000 அவருடைய அற்புத செயல்களை கண்டும் நான் இவர் மீது விசுவாசம் வைக்க மாட்டேன் என்று தங்களுடைய இறுக்கமான மனதுடன் இன்னும் ஒரு அறிகுறிக்க வேண்டும் என்று கேட்ட பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் தீய தலைமுறை என்று ஆண்டவர் சாடுகிறார். ஈவில் அண்ட் அடல்ட்ரஸ் ஜெனரேஷன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் மோசே வழியாக எகிப்தில் புரிந்த வல்ல செயல்களையும் கடவுளின் வல்லமையையும் பார்வோன் கண்டுணர தவறினான். எகிப்தில் கடவுள் புரிந்த வல்ல செயல்களால் எகிப்தை விட்டு வெளியேறிய இஸ்ரேல் மக்கள் பார்வோனுடைய படைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருவதையும், செங்கடல் அவர்கள் கடந்து செல்ல முடியாதபாடு தடுத்து நிற்பதையும் கண்டு பயந்து யாவே இறைவன் செய்த அனைத்து வல்ல செயல்களையும் மறந்தவர்களாய், நன்றி கட்டவர்களாய், யாவேக்கு எதிராகவும் மோசனுக்கு எதிராகவும் முணுமுறுத்தார்கள், எதிர்த்து பேசினார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களின் அரக்கத்தனத்தையும் நன்றியற்ற தன்மையும் கண்டும் இன்னுமொரு அற்புதம் செய்து அவர்கள் கால் நனையாதவாறு செங்கடலை கடக்க செய்தார் நம் வல்லமையுள்ள கடவுள் யாவே. இன்றைய நற்செய்தியில் நன்றியற்ற இஸ்ரேல் மக்களைப் போல சில பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் செயல்படுவதை காண்கின்றோம். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் இருந்திருந்தால்
இயேசு செய்த அறிகுறிகளும் அற்புதங்களும் அவர் மீது விசுவாசம் கொள்ள போதுமானவையாக இருந்தது. இவர்கள் இயேசு மீது நம்பிக்கை கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்ததனால் எத்தனை புதுமைகளை அவர்கள் கண்டாலும் இயேசு செய்தாலும் அவர்கள் அவரில் விசுவாசம் கொள்ளப்போவதில்லை. அவர்களிடம் எந்த மாற்றத்தையும் இயேசுவின் புதுமைகள் உருவாக்கப் போவதில்லை. காரணம், அவர்கள் தங்கள் இதயத்தை மூடி வைத்திருந்தார்கள். இயேசு அவர்களை தீய விபச்சார தலைமுறை என்று அழைத்து யூதர்களின் விசுவாசமின்மையை கடிந்து கொள்கிறார். அறிகுறிகளை கண்ட பின்பும் அறிகுறிகளை கேட்கும் மக்களை இவ்வாறு மோசமாக இயேசு திட்டுவாரானால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் வல்ல செயல்களை, அவருடைய பராமரிப்பை, அற்புத குழந்தை இயேசுவாக, கனவின் புனித சூசையப்பர் வழியாக, அன்னை மரியாள் வழியாக, நம் பெற்றோர்கள் வழியாக, கடவுள் நமக்கு செய்திருக்கிற ஏராளமான வல்ல செயல்களை கண்டும் அவர் மீது முழுமையாக விசுவசிக்காமல், ஞாயிறு திருப்பலிக்கு கூட போகாமல், கனவின் புனித சூசையப்பருடைய நவனால் அல்லது நம் பங்கில் நடக்கிற விசுவாச வழிபாடுகள், குடும்ப ஜபம், இறைவார்த்தை வாசிப்பு, புனிதர்களுடைய வாழ்க்கையை தியானித்தல் போன்றவற்றில் அக்கறை இல்லாமல், கடவுளை தேடாமல், கடவுளை கலைமான் நீரோடையை நாடுவது போல நாடாமல் இருக்கிற அந்த ஷேபா நாட்டு அரசி சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு இவ்வளவு தூரம் வந்தார்களே, நினிவே மக்கள் யோனாவினுடைய போதனையை கேட்டு மனமாறினார்களே, யோனாவை விட பெரியவர் சாலமோனை விட பெரியவர் நம் ஆண்டவர், அந்த ஆண்டவரில் நம்பிக்கையில்லாத இன்றைய தலைமுறை மக்களை இயேசு என்ன சொல்லி திட்டுவார் என்று சிந்திக்க அழைக்கிறது இன்றைய நற்செய்தி. நாமும் விசுவாசமற்ற வாழ்வு வாழ்கிறோம். நமது விசுவாசம் மங்கிக் கொண்டே வருகிறது. தீமையின் பிடியிலேயே பெரும்பாலும் வாழ்கிறோம். ஒழுக்கமற்ற வாழ்வும், இறையச்சமற்றவர்களாகவும், மனிதநேயமற்றவர்களாகவும் காணப்படுகிறோம். விஞ்ஞானத்தில் முன்னேறி கொண்டிருக்கிற மனிதன் அஞ்ஞானத்தில் பின்னோக்கி கடவுளை தேடாதவனாக, காட்டுமிராண்டியாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நாம் எளிய விசுவாசமிக்க வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். எளிய இதயம், த சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹார்ட், எளிய இதயம் எங்கும் கடவுள் செயல்படுகிறதை, கடவுளுடைய செயல்கள் நிகழ்வதை, கடவுளின் ஞானம் அனைத்தையும் உலகத்தில் வழிநடத்துவதை காணக்கூடிய இதயமாக இருக்கும். இயேசுவின் தீய தலைமுறை என்னும் வார்த்தைகள் இன்றைய உலகினரின் விசுவாசமின்மை, சமூக தீவைகள், கடவுளின் கட்டளைகளுடன் சமரசம் செய்து கொள்ளும், கடவுளுடைய போதனைகளை பின்னுக்கு தள்ளி வாழும் மனநிலையில் வாழ்கின்றதனுடைய ஆபத்தையும், அதிலிருந்து மனமாற வேண்டிய அவசரியத்தையும் நமக்கு குறித்து காட்டுகின்றன. இயேசு இறைவாக்கினர் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்படாது என்கிறார். யோனா கடவுளின் திட்டத்தில் இருந்து தப்பி ஓட விரும்பினார். ஆனால் கடவுள் அவரை விடவில்லை. நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திட்டம் வைத்துள்ளார். அந்த திட்டத்திலிருந்து யாரும் தப்பி ஓட முடியாது. கடவுளின் திட்டம் எப்போதும் நமது நன்மைக்காகவே இருக்கும். கடவுளின் திட்டத்துடன் ஒத்துழைக்கையில் கடவுளின் அற்புதங்களை நாம் காண முடியும். கடவுளுடைய திட்டத்துடன் ஒத்துழைக்காது இதயத்தை அவருக்கு இறுக மூடியிருந்தால் மடத்தனமான தவறுகளையும், தவறிப்போகின்ற ஊதாரித்தனமான வாழ்க்கையுமே நம் வாழ்க்கையில் பலன்களாக காண்போம். கடவுளிடமிருந்து விலகி ஓடுவதற்கு பதில் கடவுளிடம் ஓடுவதும், அவரது உதவியை நாடுவதும் நல்லது என்பதை இன்றைய நற்செய்தி உணர அழைக்கிறது. கடவுளை விட்டு ஓடிய யாரும் எந்த வெற்றியையும் அடைந்ததில்லை. யோனா கடவுளை விட்டு ஓடினார். ஆனால் அவர் வெற்றியடையவில்லை. திமிங்கலம் முழுங்கி அதன் வயிற்றில் 3 நாட்கள் கடவுள் அவரை இருக்கச் செய்தார். பின்னர் அவரை காப்பாற்றினார். திமிங்கலத்தின் வயிற்றிலிருந்த யோனா தனக்கு முடிவு, தான் சாகப்போகிறேன், எல்லாம் முடிந்தது என்று அவநம்பிக்கையில் இருந்திருக்கலாம். அவர் கடவுளிடம் வேண்டினார். கடவுள் அவர்களை உயிர் பிழைக்கச் செய்தார். கடவுள் நமக்கு துன்பங்கள் வழியாக ஒழுங்குபடுத்தினாலும், துன்பங்கள் வழியாக நம்மை கடவுளை உணரச் செய்கிறார். நம்மை அழிந்து போக விடாமல் காக்கிறவராகவும் இருக்கிறார். துன்பங்கள் வரும்போது இயேசுவை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள, இன்னும் ஆர்வமாய் தேட நாம் முற்பட்டால், கலைமான் நீரோடையை நாடுவது போல நாம் ஆண்டவரை நாடி தேடி ஓடி வந்தால் நாம் அழிந்து போக மாட்டோம் என்று உணர்ந்து கொள்வோம். பாரவோனைப் போல, இஸ்ராயல் மக்களைப் போல, பரிசெயர் மறைநூல் வல்லுநர்களைப் போல நமது இதயங்களை கடவுள்பால் கடினப்படுத்தி கொள்ளாமல், நமது வாழ்வில் கடவுளின் திட்டம் என்ன என்று அறிய இதயத்தை திறந்து இறைவனிடம் ஜெபித்தால் நமது அன்றாட வாழ்வில் ஆண்டவர் புரியும் அதிசயங்களை, அற்புதங்களை கட்டாயம் காண்போம். திமிங்கலத்தின் வயிற்றுள்ள பேரச்சத்தில் இருந்த யோனாவைப் போல கொரோனா பெருந்தொற்றில் இருக்கிற நாம் பெரும் அச்சத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ளாகி பெரும் துன்பத்தின் வாழலாம். துன்புற்று வாழும் நமக்கு கவலைகள், இருள்களை நீக்க யோவானைப் போல இயேசுவே என்று குரல் எழுப்பி ஜெபிக்க நாம் அறிமளம் திருத்தலம் நோக்கி ஓடி வருவோம். நம்முடைய அன்பு தந்தையாகிய கடவுளை நோக்கி ஜெபிப்போம். இயேசுவே என்று நீங்கள் ஜெபிக்கும் போது நமது கஷ்டங்களை நீக்கி இருளை அகற்றி நம்மை கரை சேர்ப்பார் கடவுள்.
காரணம் நம் கடவுள் எசையா 51:59 வசனம் 1 சொல்வது போல மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை என்பதை உணர்ந்த தேவ பிள்ளைகளாய் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க ஓடி வந்த சேபாநாட்டு அரசியைப் போல நினிவே மக்கள் யோனாவின் அறிவுரையை கேட்டு மனமாறி ஆண்டவரிடம் திரும்பி வந்தது போல, கலைமான் நீரோடையை நாடுவது போல ஆண்டவரிடம் ஓடி வருவோம். யோனாவை விட பெரியவர் நம் தேவன், சாலமோனை விட பெரியவர் நம் தேவன். நூற்றுவ தலைவன் சொன்னாரே, ஆண்டவரே நீர் பெரியவர், பெரிய பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவர், ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் ஊழியன் குணம் பெறுவான் என்றது போல, பெரியவர், பெரியவர், பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறவர், எல்லாரிலும் பெரியவர் நம் தேவன் இயேசு என்று நம்பி கனவின் புனித சூசையப்பர் வழியாக ஆண்டவருடைய அனுக்கிரகம் பெற்ற பிள்ளைகளாய் வாழ அவரிடம் ஜெபிப்போம். திருத்தலத்தில் குணமளிக்கும் ஆராதனையிலும் இன்றைய நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் தேவ பிள்ளைகளே உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம், உங்கள் குடும்பத்திற்காக மன்றாடுகிறோம். நீங்கள் இன்றைய நவநாளில் திருப்பலி கருத்துக்கள் நிறைவேற்ற விரும்பினால் என்னுடைய தொலைபேசிக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய திருப்பலி கருத்தை அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருத்தலம் திருப்பயணிகளுக்காக, பங்கு மக்களுக்காக, ஆண்டவரை தேடும் தேவ பிள்ளைகளுக்காக 24 மணி நேரமும் இறைவனை நோக்கி குரல் எழுப்பி ஜெபித்து கொண்டிருக்கிறது. வல்ல தேவன் தன் அன்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மை அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் எழச் செய்தருளும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். பந்தமும் மகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் மகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட. வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ.
யாராயோ இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு